ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் கேம் கலர் இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நாங்கள் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கோம் எல்லாருமே, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் அஜீஷ் அப்புறம் நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். ரொம்ப ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த கைக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேபாள கைக்கு போனது அந்த மூணு காம்போவாக. அதுக்கப்புறம் லாங் டைம் கேப் அப்புறம் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கா பிளான் பண்ணி இந்த வாக்கி வேறு லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையோடு போகணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை நேற்றே சொல்லியிருந்தான் உண்மையாக அவங்க ஆக்சுவலாக சென்னையில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமலாம் இருந்தான். ஸோ நான் அப்பயே சொன்னோம் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க செக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நார்மலாக வரவே வரது தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எடிட் பண்ணுறதுனால டைமிங்க்கு சாப்பிட முடியாது. ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சுக்கிற சுச்சுவேஷன் வர்றதுனால கொஞ்சம் பாடி கண்டிஷன் அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் கால் ஃபோன் காலில் பேசியிருக்கோம். அதே நான் போன வீக்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் பைக் எடுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் ஜாயின் ஆகலாம் எங்கள் பிளானு. மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அப்படியே ஒசூர் வரலான் தான் பிளானு. நாங்கள் வந்து அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கு முன்னாடி தான் கால் பண்ணி பேசுங்க அஜீஷ் மாப்பிள்ளையும் வாசன் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை கிளம்பிக்கேன் நீயும் அங்கேருந்து கிளம்பு ரெண்டு பக்கம் ஒன்றா ஒட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் போய் ஜாயின் ஆகலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இன்டர்காமில் பேசிக்கே வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பிளாக் இருக்க போகிறேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் ஃபோன் கால் கட் பண்ணிட்டோம். ஒரு 4:30-5:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு தான் அந்த இன்சிடென்ட்டிங் அறிந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:00 தான் நம்ம மாப்பிள்ளை கால் பண்ணுறா. அந்த டைமில் பதக்கத்தில் அஜியால் எங்கே பண்ணுறதுங்கன்னே தெரியல. ஸோ எனக்குமே அந்த நியூஸ் கேட்குறேன் ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சு. கரெக்டாக சேலமில் இருந்தால் பைக் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்தாங்க அங்கேருந்து டக்குன்னு காரை பிடிச்சி சென்னைக்கு அப்படியே வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். என் வீடியோஸ்லேயும் இங்கே எடுத்து போஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிடிக்கலங்க தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க. ஸோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அவன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வீலிங் தூக்குவான், ஆனால் கண்ட்ரோல்டாக தூக்குவான். சூப்பராக மீன்ஸ் ஸ்டன் கிளாஸ்லாம் ப்ரொஃபஷனலாக போய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீலிங் தூக்கி இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தீங்க, சத்தியமாக கிடையாதுங்க. ஸோ ஆக்சுவலாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் க்ளவுஸ் போட்டிருப்போம். க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபுல் க்ளவுஸ் போட்டிருப்போம். அது புது க்ளவுஸ் ஆக்சுவலாக இப்போ வாங்குது. அப்போலாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போயிட்டு ரைக்கிங் கியர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைக்கிங் பூட்டு அது அசசரிஸ் எல்லாமே இது பண்ணும். அதுவும் இல்லாமல் அந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஹெல்மெட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸ் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராக்கல் பண்ணும்போது அப்படியே இதுவாகிட்டுருக்கு வலிக்கிட்டுருக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு அப்படியே அந்த இடத்துல மயக்கம் வந்திருக்கு. ஆல்ரெடி கிளம்பும் போதே மாப்பிள்ளை சொன்னான்னு சொல்லிட்டு அஜித் சொன்னான் என்கிட்ட, சரி ஏதோ அது லெமன் ஜூஸ் மாதிரி குடிச்சுட்டு கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆகம் அனுப்பிச்சு அமைதியாக விட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தவங்க என்னால் எங்கே பண்ணுறதுனே தெரியல. சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். இந்த கையில் மூக்கெலும்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வலிக்கிறதுக்கு சைக்கிள் அந்த எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். ரொம்ப இதுவெலாம் கிடையாது. ஸோ நிறைய பேர் அங்கிச்சிட்டு இருக்கீங்க, சென்னையில் தான் மாப்பிள்ளை இருக்கா அம்பத்தூரில் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கிச்சிட்டு இருக்கீங்க. அஜித் வீக்கில் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து வந்து ட்ராவல் பண்ணி சென்னை வந்துடாதீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி நெக்ஸ்ட் ரைட் சீக்கிரமாக கிளம்பிடுவோம், அதுதாங்க. ஸோ யாரும் சென்னை வந்துடாதீங்க. சென்னை நிறைய பேர் வந்துட்டு இருந்தீங்க மாநிலேருந்து, அம்மா சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக கால் பண்ணி எங்களுக்கு. சென்னையில் நாங்கள் கிடையாது, சென்னையிலேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டோம். ஸோ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் வராதிங்க. இங்கே பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கும் சேஃப் கிடையாது, எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகா கஷ்டம் தான். ஏன்னா இவ்வளோ அவ்வளோதும் ட்ராவல் பண்ணி பாசத்தில் வந்து பார்க்க வரீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இல்லைன்னா அது கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ அதனால் எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மாப்பிள்ளையே வந்து பார்த்திங்கன்னா டூ விஷயத்தில் ஒரு வீடியோ போடுவான், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ கே ஸ்குவாட் அதுதான் சொல்லலாம் நினச்சிருந்தேன், வேறு எதுவும் கிடையாது. ப்ரோ பார்த்து டொப்புன்னு இருக்கிறீங்களா ப்ரோ? முன்னாடி மூணு பேர் வாங்க ப்ரோ. த்ரீ டூ ஆண்டு சேஃபாவே இறக்கலாம்.
ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சேஃபாக இருங்க. ஸ்குவாட் தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோவில், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு அண்ட் ட்ரைவிங் கேஸ் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் அண்ட் ட்ரைவிங் கேஸ் ரொம்ப 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 மஸ்ட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ எங்கே ப்ரோ இது இவ்வளோ வெயிலில் அடிச்சுட்டு வெயிலில் இது போட்டு போகிறீங்க அது போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சேஃப்டி மெசேஜ்க்காக மட்டும்தான் நாங்கள் அதை வேக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், எல்லோரும் ஹெல்மெட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கியர்ஸ் வேக் பண்ணி ரைட் பண்ணுங்கள். எங்கே லாங் ரைட் போனாலுமே லோக்கலில் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டு போங்க, கையில் க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டு போங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அதுதான், ஏன்னா அவ்வளோ இதுவாகனாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அவ்வளோ காஸ்ட்லியாங்க ஹெல்மெட்டு. அது இருந்தனால தான் இந்த அளவுக்கு நம்ம ரிக்கவரி ஆகிருக்கு, அது இல்லைன்னா நினச்சிக்கோ பார்க்க முடியலங்க சீரியஸாக. ஸோ ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, தயவு செய்து ஹெல்மெட் போட்டு வாங்கி ஓட்டுங்க, ட்ரைவிங் கியர்ஸ்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் போடுங்க, அதுதாங்க சொல்ல விரும்புகிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ நாங்கள் சென்னையில் இல்லை, ஸோ நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து கஷ்டப்படுத்துட்டு நீங்கள் இந்த இதில் கஷ்டப்பட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போயிடாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. ஓகே பாய், பார்த்து சேஃபாக இருங்க, லவ் யூ ஸ்கோர்.